2013 வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து சொன்னாங்க சிலையம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். கொண்டு போயிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பிளாக் இருக்கு, நீங்கள் வந்து இன்ஜியோகிராம் செஞ்சாகணுமே. அப்புறம் செஞ்சுட்டு வந்து இதுக்கு அனுப்புனாங்க ஐஜியனுக்கு. ஐஜியன் செஞ்சு ரெண்டு பிளாக் இருந்துச்சு. அந்த பிளாக்கு சின்ன சின்னதை வந்து மருந்து கொடுத்து கரைச்சிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த ரெண்டு மூணு அஞ்சு வருஷமாக வந்து செஞ்ச பிறகு கிட்னி பேஷனை பண்ணிடுச்சு. அப்போ கிட்னி பேஷனை பண்ணுறதுக்கு சிலையாங்க போனாங்க. சிலையாங்க போய் செக் பண்ணி பார்த்தா சொன்னார், இங்கே உங்கள் வந்து கிட்னி போச்சு, நீங்கள் வந்து டைரி செஞ்சே ஆகணும் அப்படி. அப்படி செஞ்சு பார்த்தா போக வந்து ரொம்ப மோசமாக ஆகினார். அப்போ திருப்பி நாங்கள் சார் சிலையாங்க கூட்டு போன சொன்னாங்க, இல்லை ரத்தம் ரெண்டு கிட்னி போச்சு, நீங்கள் வந்து சப்போஸ் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் வந்து டைரி செஞ்சு தான் ஆகணும், லைஃப் டைம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ட்டாங்க. அப்போ வந்து இவரோட கூட்டம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இங்கே போங்க, பிடிச்சவங்க ஆயுர்வேதிக்கு போங்க, அங்கே பார்த்து அவர் பாருங்க, அவர் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்தால் இப்போ என்னன்னா அவருக்கு வந்து லீவர் பேஷனை பண்ணிச்சு. இப்போ லீவர் பேஷன் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ இந்த மருந்தெல்லாம் எடுத்த பிறகு இப்போ வந்து வயிறெல்லாம் நார்மலாக இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ இப்போ மூத்திரம்லாம் எப்படி போகுது இப்போ அவருக்கு? மூத்திரம் நார்மலாக போகுது டாக்டர். அந்த தண்ணி குடிச்சு கொஞ்சம் லேசாக ஸ்டார்ட் பண்ணுது மூத்திரம் வர்றதுக்கு. ஓகே, இதோட 50 நிமிஷம் அறுதா போத்தம் எடுக்க போகிறேன். அறுதா போத்தம் எடுக்க போகிறீங்க? ஸோ முன்ன கழுவு போனீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும் உடம்புல. ஆமாம், தண்ணி வந்து நிறைய இழுக்கணும் இழுக்கணும். இப்போ இப்போ வந்து 2.5 தான் இழுக்கிறேன். 1.5 இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நல்லா யூரின் போகுது. இப்போ நீங்கள் தண்ணி உடம்புல இல்லை, உடம்புல உடம்புல இல்லை சரிங்களா? இப்போ இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க நிச்சயம் கழுவுறதை நிப்பாட்டிடலாம். ஆமா கண்டிப்பா நிச்சயம் கழுவுறதை நிப்பாட்டிடலாம். மோஷன் போறவட்ட அதுல வந்து நிறைய வாட்டர் போயிருது. இப்ப வந்து அடி முந்திரா வந்து டாய்லெட் வந்து சாப்பிட்டாலும் ஒரு டீ ரெண்டு தான் போறாரு. இப்ப வந்து 2 ஹவருக்கு ஒருக்கா 3-4 டீ தான் போயிருவாரு. எல்லா மேலுக்கும் டாய்லெட் போயிடும். சாப்பிட்டு முடிஞ்சு விதின் 1/2 hour எனக்கு டாய்லெட் போயிடும். போயிடும், மிந்திலாம் போவாரு. ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி தான் போவோம். இப்போ வந்து ஒவ்வொரு மீலுக்கும் டாய்லெட் வழியாக இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன சொல்ல வர முடியுங்க? சுருக்கமாக சொல்லுங்க. பார்த்துருக்கவங்க என்ன சொல்கிறோன்னா, எல்லாரும் வந்து இந்த ஆயுர்வேத மருந்து எடுங்க, இது உண்மையிலே நம்பிக்கை வச்சு எடுங்க, எல்லா நோயெல்லாம் நல்லா குணமாயிடும். ஓகே சரி.